வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக்பாஸே பார்க்காத, பிக்பாஸை பற்றி வெளியில் தப்பாக பேசி உள்ளே வந்து பிக்பாஸே பார்த்ததில்லைன்னு சொல்கிறவர் வந்து பிக்பாஸில் வந்து யாரோட இருந்தால் ப்ரொமோவில் காமிப்பாங்க, யாரோட இருந்தால் டிவியில் காமிப்பாங்க. நான் நினச்சேன்னா ஒரு நிமிஷத்தில் உன்ட்டு இந்த அக்ஷராவை பிரிச்சிடுறேன் பார்க்குறியா அப்படின்னு கம்பி கட்டுற கதை, கம்பி ஊற்றுற கதையெல்லாம் சொல்கிறாரு அபிஷேக். அதாவது அவர் நினச்சா ஒரு நிமிஷத்தில் பிரிச்சிருவாராம். உடனே ராஜு சொல்கிறாரு, ஏங்க இந்த கேட்ட உடனே எங்கே வச்சுருக்கோன்னு சொல்கிறதுக்கு இதனா பாரத விலாஸ் வீடா, பிக்பாஸ் வீடுங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களே ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு. பிரியங்கா ஆமாண்டா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அவன் நான் தான், ஆமாம் நான் தான் பண்ணுறேன். எதுக்கு பண்ணுறேன்னா நான் வந்து பிரியங்காவோட சேர்ந்து வந்தால் தான் என் முஞ்சியை டிவியில் காமிப்பாங்க, இல்லைன்னா என்னை காமிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாப்புல. உடனே அதுக்கு அண்ணாச்சி கேட்குறாரு, என்னது அவங்களோட கூட வந்தால் தான் மூஞ்சியை காமிப்பாங்களா, இப்போ உங்கள்ட்டெல்லாம் சண்டை போட்டால் தான் என் மூஞ்சியை காமிப்பாங்க அப்படின்னு அபிஷேக் சொன்னோடனே, ரொம்ப கேவலமாக இல்லை இருக்குது, அப்படியே வேணாலும் வச்சுக்கோங்க அப்படிங்கிறான் அபிஷேக்கு. அதாவது இது எப்படின்னா டோட்டலாக வந்து பிளான் பண்ணி எல்லாரையும் போய் வெறுப்பேற்றுறது, வெறுப்பேற்றி அதன் மூலமாக நெகட்டிவ் பப்ளிசிட்டி. அவன் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவ் பப்ளிசிட்டி. யூஸ்வலாக விஜய் டிவி தான் நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கு அந்த இவங்களை யூஸ் பண்ணுவான் கண்டஸ்டண்ட்டை. இப்போ இவன் விஜய் டிவியை வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா ப்ரொமோலையும் வந்துக்கிட்டு இருக்கான். இது வந்து அவனுக்கு நல்லதுக்கு இல்லை. விஜய் டிவி வந்து அவன் என்ன பண்ணாலும் அதை போடுறாங்க அப்படின்னா அவன் ஓவர் எக்ஸ்போஸ் ஆக அவனுடைய ரியல் கேரக்டர், அவனுடைய இன்டென்ஷன், அவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது மக்களுக்கு தெரிய வரும். ஸோ முத வாரம் இருந்ததை விட இப்போ அவன் மேலே வெறுப்பு அதிகமாகிடுச்சு. இந்த போட்டிக்கு வந்து வர்றப்ப பிரியங்காவுக்கு வந்து பயங்கர ரசிகர்கள், அவங்க நல்ல ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ரெண்டு வாரத்தில் அவங்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு, வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பிரியங்காவோட சேர்ந்து வந்தால் அவனுக்கு வந்து அவனோட இப்போ இது வந்து அவன் ப்ரொமோ வந்து டிவியில் போடுவாங்க, ஆனால் அவனோட சேர்ந்து வர்றதுனால பிரியங்காவோட ஃபேன் பேஸ் குறையுது. அதாவது அதுக்கான பிரியங்கா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலை, ரெண்டு பேருமே அதாவது பிரியங்கா போடுற திட்டத்தை செயல்படுத்துகிற அடியால் தான் அபிஷேக் ராஜா, அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. பிரியங்காவும் ரொம்ப தப்பான இன்டென்ஷன் உள்ளவங்க தான், அவங்க நல்லவங்கெல்லாம் இல்லை. அதே மாதிரி இந்த பையனும் நல்லவங்கெல்லாம் இல்லை. இதில் ரெண்டு கட்டனாக இருக்கிறவன் வளர்ந்து கெட்ட அந்த இவன் மூன்றாவது ஆளாக இருக்கிற அந்த மூவர் அணியில் இருக்கிற நிரூப் நந்தகுமார். ஆனால் இந்த கும்பல் நாங்கள் தான் பெரியாள், நாங்கள் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுவோன்னு தெரிகிறாங்க. அவங்க விஜய் டிவியில் ஏற்கனவே ஆங்கராக இருந்ததுனால இது ஏதோ அவங்க சொந்த வீடு, மற்றவங்கலாம் ஏதோ வாடகைக்கு வந்த மாதிரி டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு சரியான மூக்கோட கிடைக்கும் இந்த இந்த வாரம் எண்டில் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன்.